வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்னைக்கு கத்திரிக்காய் மசால் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போடுறோம். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. உப்பு நம்ம சோம்பு போடலாம். சோம்பு பொரியட்டும். பாருங்கள், சோம்பு பொரிஞ்சிச்சு. கருவேப்பில், பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம்னு ஒன்று போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 300 கிராம் கத்திரிக்காய், அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய். தக்காளி 1 தக்காளி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பூண்டு 1-6 பல், இஞ்சி 1 துண்டும் கல்லில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அரைக்க வேண்டாம், இடிச்சுக்கோங்க. அப்படி இடிக்க முடியலைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் 1 கப்பு நிறைய நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. நடக்கலை 1 கப்பு தோல் எடுத்து, வறுத்த நடக்கலை தோல் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. புளி பாருங்கள், நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சு இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், கறி மசால் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாய். இது நல்லா கலக்கி விட்டுட்டு காய் இதுக்குள்ளே போடுங்க. வதங்கட்டும். உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா கத்திரிக்காய் உப்பு போடலைன்னா கண்டிரும். புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி வைங்க, வேகட்டும். பாருங்கள், கத்திரிக்காய், தேங்காய், நடக்கல்ல வச்சு மசால் பண்ணி வச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.